உங்களுக்கு வருமானம் எப்படி வருகிறது? பிரபஞ்சம் எனக்கு குடிக்கிறது. வரணும் தான் வருங்க. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய பணம் கிடைச்சா தான் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு. நிறைய பணம் கிடைச்சா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வீடு வாங்கினாலும் மட்டும்தான் நான் யோசிப்பேன், எனக்கு ஹமாம் சோப்பு வாங்கணும், அதுல பிரைஸ் கிடைச்சிடும். இப்படி பாருங்க, இது வரைக்கும் பல பேர் வந்து கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டு இந்தியாவில் உட்காந்துருக்காங்க. ஒரு முறை மலேசியில வந்து ஊர் சுத்தமே கிடையாது. அப்படி வரதா இருந்தா கூட 1 லட்சம் 2 லட்சம் பணம் எடுத்துட்டு அது பெரிய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் மலேசியா போறேன், மலேசியா போறேன், ஊர் சுத்த போறேன் அப்படின்னு பெரிய பந்தாதான் வாழ்க்கையோட லட்சியம் மாதிரி அப்படி ஜாலியா வந்து நாலு நாள் சுத்திட்டு போறாங்களா? நான் மாசமா சுத்திட்டு போறேன், இவருக்கு எனக்கு பணம் வேணும் நினைச்சா சிங்கப்பூர் போறேன் நினைச்சா எல்லாமே நடக்குது இல்லைங்களா? அப்புறம் எதுக்கு பணம் வேணும்? பணம் இருந்தா தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியுங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். ஒரு காரியம் சாதிக்கணும்னா அதுக்கு அது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்கிறது தான் உண்மைங்க. இதுதான் சீக்கிரம் சொல்லியிருக்கேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன், நான் பணத்தை பற்றி யோசிக்க மாட்டேன், எனக்கு யூஎஸ் போகணும் அதை மட்டும் நினைப்பேன். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும், அது பணமாக பொருளாக எனக்கு தெரியாது, வரணும் அவ்வளோதான். ஸோ பணத்தை நம்மளுக்கு காலம் வந்து இருந்துச்சுங்க. அப்போ எனக்கு பணம் மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ பணம் மட்டும்தான் இல்லை, ஆனால் எல்லாமே இருக்குது. நான் அங்கங்கே போகிறேன் இல்லைங்களா, அங்கே ப்ரோக்ராம் முடிச்சோடனே டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இவ்வளோதான் ஃபீஸ்ன்னு கேட்கறது இல்லை, அவங்க வந்து விருப்பம் டொனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு அது போதும், ஏன்னா இப்போ எனக்கு தேவையில்லைங்களா? ஒரு 15 பேர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த செல்ஃபோன் பில்லு, கார் ஒன்று இருக்குது, பெட்ரோலு, டீசலு, அப்புறம் இன்டர்நெட்டு, வெப்சைட்டு, யூடியூப், இதுக்கான இவ்வளோதான் மொத்த செலவு, இவ்வளோ தான் இருக்கிறதுனால இதுக்காக ஓடிட்டுருக்கு. எனக்கு எப்போ எது வேணுமோ அதுக்கான ஃபெசிலிட்டி வரும்னு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அது பிரபஞ்சத்துடைய வேலை, அது பார்த்துக்கணும்.